மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்ம வளர்ந்த காலத்துக்கும் இப்போ பசங்க வளர்ற காலத்துக்கும் ரொம்பவே வித்தியாசங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே எவிடென்டா தெரியற ஒரு வித்தியாசம் எதுனா, இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல, எந்த தயக்கமும் பண்றது இல்ல. நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம பெரியவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டாக்கா திட்டு விழும். நம்ம என்ன சொல்றோம் அது வந்து வாய் மூடிட்டு பண்ணு அப்படின்னு நம்மள திட்டுவாங்க. நம்மளும் சரி சரி அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் இப்போ அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இப்ப சின்ன பிள்ளைங்க கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த பண்ண சொன்னோம்னா அது ஏன் பண்றோம், இந்த திங்கை ஏன் யூஸ் பண்றோம், இப்படியே பண்ணக்கூடாது அப்படின்னு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கிட்ட எழுப்புறாங்க. அண்ட் ஐ திங்க் அதை வந்து கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ற ஒரு ஸ்டேட்லயும் இருக்கும். அந்த மாதிரி ரீசெண்டா நான் ஃபேஸ் பண்ண விஷயம் எதுனா, ஆடி மாசத்துல ஏன் கல்யாணம் புதுசா ஆனவங்க வந்து ஒன்னா சேரக்கூடாது, ஏன் அந்த பொண்ணு தன்னோட மாமியார் வீட்டை விட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போறாங்க, ஏன் ஆடி மாசத்துல எந்த நல்ல காரியமோ அவாய்ட் பண்ண சொல்றாங்க, ஏன் கல்யாணம் நடக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் என் மைண்ட்ல எழுப்புச்சு. அப்போ என்னோட ஃபேமிலியில இருக்கிற பெரியவங்களை கேட்டப்போ ஐன்ஸ்டைன் பேரன் பேத்தி மாதிரி ஆன்சர் பண்ணாங்க. ஆடி மாசத்துல மாமியாரும் மருமகளும் முகத்தை பாத்துக்க கூடாது. பொண்ணு வந்து அவளோட அம்மா வீட்டுக்கு போன அப்புறமா மருமகன் வரக்கூடாது. ஏன்? ஏன்னா மாமியாரும் மருமகனும் முகத்தை பாத்துக்க கூடாது. ஏன் இப்படி அப்படின்னு கேட்டப்ப ஆன்சர் இல்லை. ஏன்னா ஆக்சுவலான ரீசன் நம்மளோட பெரியவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்களும் கேள்வி கேட்டப்ப அவங்களோட பெரியவங்க ஆன்சர் பண்ணல. அது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்களும் யோசிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம இந்த ஜெனரேஷன்ல வந்து அந்த மாதிரி சில்லியான ஆன்சர்ஸ் நம்மளோட குழந்தைகள் கொடுத்தா ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட் ஆன் ஆர் பார்ட். சில்லியான ரீசனே இல்லாத விஷயத்த வந்து கண்டிப்பா நம்மளோட முன்னோர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கை. நான் ரிசர்ச் பண்ணப்போ சூப்பரான லாஜிக்கான ஆன்சர்ஸ் எனக்கு கிடைச்சது. இதை வந்து கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ நம்மள நிறைய பேருக்கு கூட இந்த மாதிரி ரீசன்ஸ் தெரிய வர்றதில்ல. பெரியவங்க என்ன சொன்னாங்க அதை வந்து பிளைண்டா ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த விஷயம் நம்ம தவிர்த்து ரெஸ்பான்சிபிளா நம்மளோட ஃபேமிலியில இருக்கிற கஸ்டம்ஸ் வந்து ஏன் பண்றோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடி அப்படின்ற வேர்டு எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஷாடி அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து தான் இந்த வேர்டை வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். கன்னடா தெலுங்கு பீப்புள் வந்து ஆஷாடா அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் பீப்புள் வந்து ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வேர்டும் வந்து ஆஷாடி அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆடி மாசத்துல ஏன் ஸ்பெஷல்லா அம்மன்களுக்கு பூஜை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை அம்மன் அதாவது காடஸ் ஆஃப் மேரேஜ் வந்து இந்த உலகத்துல பீஸ் அண்ட் ஹார்மனி அதாவது நிம்மதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இந்த உலகத்துல நிலைக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாரையும் பிளெஸ் பண்ணாங்களாம். ஸோ அதுக்காக பச்சை அம்மனுக்காகவே ஸ்பெஷல்லா இந்த பூஜைகள் நடக்கப்பட்டிருக்கு. பட் போற ட்ரெண்ட்ல வந்து அம்மனுகளுக்கு அப்படின்னு காமனா வந்து காடஸ்க்கு அப்படின்னு இந்த பூஜையை வந்து சமர்ப்பணம் பண்றோம். பிளஸ் எதுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் இல்லைன்னா இந்த ஃப்ரைடேஸ்ல எப்பவுமே அம்மன் கோயில ஸ்பெஷலா பூஜை நடக்கும், அது போதாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவே அந்த காலத்திலேயே வந்து நம்ம முன்னோர்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த வல்லற ட்ரெண்ட்ல வந்து அக்கிரமம் குரூயலிட்டி ரொம்பவே நிலைநாட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி கோயில் பூஜை புனஸ்காரம் பண்ண அட்லீஸ்ட் அந்த பாவம் கம்மியாகும் அப்படின்னு நினைச்சு இந்த ஸ்பெஷல் ஆடி மந்தை வந்து கடவுளுக்காகவே சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆடியோட சின்ன பேக்ரவுண்ட். நம் முன்னோர்கள் வந்து இந்த ஆடி மாசத்துல ஒரு பெண் கர்ப்பமாகக்கூடாது, கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏன் ஒரு நல்ல காரியமும்
நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரொம்பவே சூப்பர்பான லாஜிக்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ டீப்பாக சென்சிபிளான ரீசன்ஸ்னால தான் இந்த மாதிரி கஸ்டம்ஸை வந்து நம்மளோட முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பெண் ஏன் இந்த ஆடி மாதத்தில் கன்சீவ் ஆகக்கூடாது, கர்ப்பம் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மந்தில் அவங்க கர்ப்பமானா வர ஏப்ரல் இல்லைன்னா மே மந்தில் தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து பீக் சம்மர் டைம். ஸோ சம்மர் சீசனில் வந்து பிளட் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த காலகட்டத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் அவைலபிலிட்டி, டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்தது. அவங்களோட வில்லேஜை தாண்டி அவங்க அந்த மெயின் சிட்டி அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால டெத்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் வீட்லேயே வந்து நிறைய டெலிவரிஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் பிளட் ஃப்ளோ கம்மி பண்ண முடியாததுனால நிறைய குழந்தைங்க, நிறைய அம்மாவே இறந்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் ஆடி மாதத்தில் வந்து ஒரு பெண் கன்சீவ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கஸ்டமர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கக்கூடாது, அந்த பெண்ணை வந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அடுத்ததா, இந்த ஆடி மாதத்தில் இந்த கல்யாணம் ஆகட்டும் இல்லை ஒரு நல்ல விஷயத்தை வந்து பொதுவாக தவிர்ப்பாங்க. அது ஏன்னா, இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் ஆகட்டும் இல்லை கல்யாணம் ஆகட்டும் இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஹோம் ஆகட்டும், அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஐயர் தேவை. அண்ட் இந்த ஆடி மாதத்தில் வந்து கோவிலில் அவ்வளோ ஸ்பெஷலான பூஜை, அன்னதானம், ஹோமங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஐயர்கள் வர முடியாது, அவங்க ரொம்பவே பிஸி. ஐயரோட அவைலபிலிட்டி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்ற ரீசன்னால தான் சரி இந்த மாதத்தில் வேணாம், ஏன்னா அவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க அப்படின்ற ரீசன்னால தான் அவங்க வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணாங்க. இன்னொரு மெயினான லாஜிக்கான ரீசன் எது அப்படின்னா, இந்த ஜூலை மந்த், அதாவது ஆடி ஆஷாட மந்த்ல வந்து ஹார்வெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அண்ட் சில பிளேசஸ்ல இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் கண்ட்ரி. ஸோ அந்த காலகட்டத்தில் விளைச்சல் ஹார்வெஸ்ட் இருந்தாதான் அவங்களுக்கு காசு பார்க்க முடியும். அண்ட் ஹார்வெஸ்ட் இல்லைன்னா அது ரொம்பவே ஒரு கஷ்ட காலம். ஸோ இந்த மந்த்ல வந்து ஹார்வெஸ்ட் கம்மியா இருந்ததுனால காசும் கம்மி. ஸோ காசு கம்மியாக இருந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க நல்ல ஒரு செலிப்ரேஷனை, ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க? அது முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கல்யாணம், செலிப்ரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஒரு நல்ல காரியத்தை வந்து இந்த ஆடி மாதத்தில் தவிர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கான ரீசன்ஸை வச்சு இந்த ஆடி மாதம் ஏன் இந்த மாதிரி அம்மனுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, ஏன் ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடாது, ஏன் ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆகக்கூடாது அப்படின்ற கஸ்டம்ஸை வந்து நம்மளோட பெரியவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. பொதுவாக தெரியாதவங்க, ஐயோ ஆடி மாதத்தில் எந்த நல்லதும் பண்ணக்கூடாது, ஐயோ இட்ஸ் அன் இன்ஆஸ்பிஷியஸ் மந்த் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பு. இட்ஸ் டெஃபினெட்லி ஆஸ்பிஷியஸ். எவ்ரி டே இஸ் ஸ்பெஷல், எவ்ரி மந்த் இஸ் ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி கடவுளுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்க இந்த மந்த், அதாவது ஆடி மந்த் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ஆஸ்பிஷியஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே அழகான விஷயங்கள் நம்மளோட நாட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அது வந்து கண்டிப்பாக ஏன் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அன்னெசரியாக சில்லியான ஆன்சர்ஸ் அண்ட் சில்லியான ரீசன்ஸை கொடுத்து நம்ம இந்த கஸ்டம்ஸை வந்து தட்டி கழிக்கிறதோ இல்லை மட்டமாக பேசுகிறதோ இல்லை ஸ்டூபிடான ஆன்சர்ஸை வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீசர்ச் பண்ணி நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ மூலிமா நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி.